வீக்கத்தை உண்டாக்குற குடல் நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வீக்கம் உண்டாக்கக்கூடிய குடல் நோய்க்கான முக்கிய அறிகுறிகள் அப்படின்னா, முதல்ல வயிற்றுப்போக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வயிறு உப்புசமா இருக்கும், வயிற்று வலி, வயிற்றுல தசைப்பிடிப்பு, உடல் எடை இழப்பு. இந்த குடல் நோய்கள் உணவுகளை எடுத்துக்கொள்றது மூலமா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதே சமயம் சில சத்துள்ள உணவு வகைகளை அதிக அளவுல எடுத்துக்கிட்டாலும் இந்த குடல் நோய்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நார் சத்து அதிகமா இருக்கிற உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குடல்ல எரிச்சல்கள் ஏற்படும், குடலுடைய குறுகிய பகுதியில அடைப்பையும் ஏற்படுத்தலாம். விட்டமின்கள் கனிம பொருட்களுக்கான விசேஷ அக்கறை என்ன அப்படின்னா, இந்த குடல் நோய் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட், நாகம், கால்சியேட், விட்டமின் டி இதெல்லாம் எந்த உணவுல இருந்தோ உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால குடல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்பு. அதுல ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை உடனடியா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி சரி பண்ண பார்க்கணும். அப்படி இல்லை, அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் இருக்கோ அதை ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா எடுத்துக்கணும்.